ஸ்ரீரஞ்சித கஜ பரிஷ்கிருத பர்ஹிவர்க இந்திரஸ்து பிரணமதாம் திருஷணானுகூல சுக்ரேதர அம்புத வபு ஷவர்வகாரி ஸ்வஸ்ரேயசம் திசது வக ககதேவ யானக சோ நம்ம போன கிளாஸ்ல வந்து கஜ அதாவது குமார சந்தியாம் அதாவது அந்த தேவயானிக்கு வந்து தேவயானாக்கு வந்து ஷி ஹேட் அன் இது மாதிரி அவன் வந்து ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டியில மாட்டின்னு இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சு கொடுத்தோம் சோ அவ அப்பா கிட்ட கேட்டு அப்பாவும் தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்துட்டு இந்த சூக்கர ரூபங்கள்ல இந்த ராட்சசா வந்துட்டும் அவனை அட்டாக் பண்ணி அவனை ஹர்ட் பண்ணி கொண்டுடா நான் வந்து மிருத சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகம் பண்ணி அவனை உயிர்ப்பிச்சுடுவேன் அப்படின்னு உயிர்ப்பிச்சு விட்டார் அதுக்கப்புறம் வரா வந்துட்டு இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு சந்தி பண்றான் குமார சந்தியா முபாஸ்வ துகித்தரம் உத்திஷ வச்சே அத்திய காலம் அனு காலிகம் அனுதிருஷ்ட இன்னைக்கு இருக்கிற தைனந்திக்க வேலையை பண்ணிட்டு இத்தி நிஷ்கிராந்தாக யவனிகா பததி ஸ்கிரீன் உழுந்துடுத்து கர்ட்டன் உழ்ந்துடுத்து கஞ்சித் காலம் நேப்பத்திய வாத்திய சங்கீதம் அப்புறம் யவனிகா அபசரணம் வசந்த ருத்து உதயா கச்சதேவையான யோகோ பிரவேஷகா ச வசந்த ருத்துனுடைய ஸ்ப்ரிங் சீசன் அதனுடைய உதயம் ஆரம்பம் கச்ச தேவயான யோகோ ரெண்டு பேருடைய பிரவேசம் இந்த வசந்த ருத்துவே என்ன அப்படின்னா உங்களுக்கு சிங்கார ரசத்துக்கு போஷகமாக இருக்கு இருக்கக்கூடிய ஒரு ருத்து எதுன்னா வசந்த ருத்து ஏன்னா அப்ப வந்து பூக்கள் வந்து பூத்து குலுங்கும் இது வந்து கோக்கிலங்கள் வந்து சப்தத்தை கொடுக்கும் சோ பலவிதமான ரொம்ப வந்து ரொம்ப வந்து காத்தும் எக்கச்சக்கமா அடிக்காது ஒரு மலைய இந்த இருக்கும் பலவிதமான இது விஷயங்கள் ஸ்ருங்காரத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஒரு ரித்து அது சோ இப்ப வந்து அந்த வசந்த ரித்துல தேவயானாவும் கச்சனும் பேசிக்க போறோம் அவளுடைய சம்பாதம் கான்வர்சேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் படிக்கிற அகிலா மேடம் தேவயானா கச்சப ஆஹ் இங்க பாரு அப்படின்னு சொல்றா எதையோ காமிச்சுட்டோ இங்க இங்க பாக்க சொல்றான் பலாச தண்டாக தண்டாக பலாச பலாசாஷ ஆமா அதாவது அஹ் பாலாஷா பாலாசசிய தண்டா பலாசசிய தண்டாகா இல்லன்னா வந்து இது வந்து பாலாச பலாச மரங்களுடைய தண்டம்ங்கிறது கட்ட அவைகளை பாரு இங்க வந்து திஷ்டா இரு இங்க சுத்தா பாலாச தண்டாக அத்த சோ பலாச தண்டங்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றான் சரியா அப்புறம் தேவயானா சர்வதா சமித் குஷ பிரகிருதி சௌபாகிய விலோகனேன கிஞ்சித் வினோதயிருப்பி திருப்பி திருப்பி எப்ப பார்த்தாலும் பாலதண்டம் பலாச தண்டம் சமித்து அக்னி இதுதானா உனக்கு அப்படின்னு கேக்குறான் அவ வந்து அவ வந்து வேற ஒன்னும் உனக்கு பேச்சே இல்லையா இந்த ஹோமோ இதெல்லாம் ஈடுபட்டு இருக்கவழக்கு இது என்ன விதமான கட்டை எந்த மரத்துல இருந்து வந்த கட்டானு ஆராய்ச்சி விடுவான் இல்லையா சர்வதா எப்பொழுதும் பாலதண்டாக பாலாச தண்டாகா அதான் உனக்கு சமித் குஷ சேதனாது சமித்து சமித்துங்கிறது இந்த அக்னில போடுற அந்த குச்சி கட்டைக்கு வந்து சமித்துன்னு சொல்லுவா அப்புறம் குஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு தர்ப இத சேதனாத்து சிராந்தம் இத வெட்டுறதுனால சராந்தம் மனகா ரொம்ப சிராந்தம் அடைஞ்ச அந்த மனதுக்கு பிரகிருதி சௌபாகிய விலோகனேன கிஞ்சிது வினோதய பிரகிருத்தினா நேச்சர் அதனுடைய ஒரு சௌபாகியம் அதனுடைய பிரகிருதி வந்து தானாவே கொடுக்கிற ஒரு அழகு சோ அந்த சௌபாகியத்தை விலோகனேன அதை பார்ப்பதினால் கிஞ்சித்து மனக வினோதய இந்த சாந்தம் மனக கிஞ்சித்து வினோதய ம களைப்படைந்த மனதை இந்த பிரகிருடைய சௌபாகியம் சுபகம்னாலே அழகுன்னு அர்த்தம் சோ சுபகசிய பாவம் சௌபாகியம் அந்த அழக அழகை விலோகனேன பார்ப்பதினால் கிஞ்சிது மனக வினோதய உன்னுடைய மனதை கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு குதுகளிப்பு கொடு வினோதயன குதுகளிப்பை கொடு சரியா அப்புறம்

நிபத்திய கட்டிவிட்ட பிறகு அதனுடைய நிபத்திய ஏதானு ஏஷகா அகம் இப்படி அப்படிப்பட்ட நான் ஆகச்சாமி வந்துடுறேன் இது பாலாச தண்டானு பத்னாதி அதை எல்லாத்தையும் போட்டு கட்டலாம் அப்புறம் தேவையான விகசித புஷ்பாம் பால திருணாங்குர சமுத்த ரோமாஞ்சாம் சத்ய சமுதித ராகாம் வனலக்ஷ்மி இவ இவ வந்து வந்து என்ன அப்படின்னா ருதுராஜ என்ன வனலக்ஷ்மியும் இவ இந்த ருதுராஜாவான ருத்துக்களுக்கு ராஜா யாருன்னா வசந்தன் சோ அந்த வசந்தன் தான் எப்பவுமே மன்மத்தனுக்கு சகாயமா இருக்கும் ஆஹ் இல்லையா ஆஹ் தனு புஷ்பம் மௌர்வி மதுகரமையும் பஞ்சவிஷிகா வசந்த சாமந்தோ இல்லையா என்ன அந்த பண்ணி பண்ணிக்கொள்வது போல் இருக்கிறது எப்படி அப்படின்னா இந்த வந்து இந்த த்வியா விபக்தியில வர அப்ஜெக்டிவ் எல்லாம் இந்த வனலக்ஷ்மிக்கு அப்ஜெக்டிவ் சரியா நவநவ விகசித்த புஷ்மா புஷ்பாம் புதிது புதிதாக விகசித்த ப்ளூமான மலர்ந்த புஷ்பாம் புஷ்பத்தோட இருக்கின்ற வனலக்ஷ்மி பால திருண அங்குர திருணாங்குர சமுத்த ரோமா வந்து நீங்க வந்து இது வந்து ஒரு வனலக்ஷ்மிங்கிற ஒரு ஸ்திரீ மாதிரி சரியா அந்த அந்த ஸ்திரீ ஆனவள் எப்படி வந்து நாயகன் வந்து அஹ் அஹ் நாயகன் இருக்கின்ற தருணத்தில் அவளுக்கு வந்து என்னன்னா ரோமாஞ்சம்ங்கிறது ஆகும் ஹாரிபுலேட்டட் இல்லையா சோ இங்க வந்து இந்த இந்த வனலட்சுமிக்கு எப்படி அப்படின்னா அப்பதான் புதுத புதிதாக பூத்த பூக்களோட இருக்கின்ற அந்த வனலட்சுமி ஒரு ஒரு குதுகளிப்போட இருக்கின்ற வனலட்சுமிங்கிற ஒரு ஸ்திரீ வச்சுக்கோங்க பால திருணாங்குர சமுத்த சமுத்த ரோமாஞ்சாம் பால திருணாங்கம் அங்குரம் அப்படின்னா பாலம்னா புதிதாக குட்டின்னு அர்த்தம் திருணம்னா உங்களுக்கு அந்த கிராஸ் அங்குரம்னா அதனுடைய ஸ்ப்ரௌட் அதுல இருந்து அந்த பால திருணாங்குரத்தினை குறாத்து சமுத்தம் என்னதுன்னா மேல் கிளம்பியது என்னதுன்னா ரோமாஞ்சம் அதாவது அங்க புதுசு புதுசா இப்ப வந்து திருநாங்குரங்கள் மேல வந்துட்டு இருக்கு அவைகள் வந்து பாக்குறதுக்கு எப்படி நமக்கு ரோமாஞ்சம் ஆனா எப்படி வந்து ஹாரிப்புலேட்டட் இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரோமங்கள் வந்து அப்படியே குச்சி குச்சியா நிந்துக்குமோ அந்த மாதிரி ரோமாஞ்சாம் வனலக்ஷ்மி சத்ய சமுதித சோ இந்த மாதிரி பலவிதமான புஷ்பங்கள் பூத்திருக்கு அதுக்கப்புறம் பால திருநாங்குர சமுத்த சமுத்த ரோமாஞ்சாம் அந்த ரோமாஞ்சங்களோட இருக்கின்ற அந்த வனலட்சுமி ஆனது மேலும் எப்படி இருக்கா அப்படின்னா சமுதித ராகாம் பலவிதமான உண்டாக்கப்பட்ட ராகாம்ன வர்ணத்தோட செவப்பு வர்ணத்தோட இருக்கின்ற அந்த வனலட்சுமியும் இந்த ரிராஜகதீவ அதாவது ருத்து வந்து இட் இஸ் அ வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ் ருது ருத்துவ வந்து ராஜா ராஜா ருதுராஜா ருது ராஜா சோ அத வந்து புல்லிங்கமா வர்ணிச்சுட்டோ இந்த வனலக்மிய வந்து ஸ்ரீலிங்கமா வர்ணிச்சுட்டோ இப்படிப்பட்ட ஒரு ருதுராஜாவானவன் இந்த வனலக்ஷ்மியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது போல இருக்கு அப்படின்னா அந்த வனலட்சுமி ஆனவள் அவ்வளவு சமிருத்தியா இருக்கா அவர் சமிருத்தியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த வசந்த ருத்து ஒண்ணு அந்த வசந்த ருத்துவே வந்து இந்த வனலக்ஷ்மிய ஆலிங்கனம் பண்ணதுனால வசந்த ருத்து வந்து அந்த வனலக்ஷ்மி மேல வந்து அந்த சீசன் வந்ததுனால என்ன அப்படின்னா நவநவ விக விகசித்த புஷ்பாம் அங்க புதிது புதிதாக பூர்த்த பூத்த பூக்களோடு இருக்கிறாள் அந்த வனலட்சுமி அதுக்கப்புறம் அதுல அங்க இருக்கிற அந்த பால திருணாங்குர சமுத்த ரோமாஞ்சாம் இப்பதான் புதுசு புதுசா திருணங்களனுடைய அந்த அங்குரம் அந்த ஸ்ப்ரவுஸ்ங்கிறனே அந்த என்ன சொல்வே அங்குரம் ஸ்ப்ரவுட் தான் அந்த ஸ்ப்ரவுட் அதுலயே அது வந்து மேல வந்து வளர்ந்து நிக்கிறதுனால அது வந்து ஹாரிபுலேட்டட் ஸ்கின் மாதிரி இருக்கு நமக்கு எப்படி வந்து மயிர்கூச்சல் ஆனா நம்ம உடம்புல இருக்க ரோமங்கள் குச்சி குச்சியா நிக்குமோ அது மாதிரி இந்த வனலக்ஷ்மிக்கு எது இருக்கான் அப்படின்னா புதிதாக தோன்றிய வளர்ந்த அந்த பால திருண அங்குரங்கள் சரியா அப்புறம் சமுதித சமுதிதராக இப்பொழுது உண்டான அந்த வர்ணங்களோடு இருக்கின்ற அந்த வனலக்ஷ்மி அந்த வனலட்சுமியை ரிதுராஜக சிஷியதீவ சோ ருத்துராஜக ருத்துராஜாவான அந்த வசந்த நவ நவ புதிதாக விகசித்த மலர்ந்த புஷ்பாம் அப்புறம் பால திருண அங்குர சமுத்த ரோமா சத்திய சமுத்தித ராகாம் இந்த மூணு அப்ஜெக்டிவும் இந்த வனலக்ஷ்மிக்கு போகுது விபக்தி ஏகவச்சனம் எல்லாமே எப்படி அந்த வனலக்ஷ்மியை ருதுராஜா ஸ்ரிஷ்யா ஸ்ஷியதி அப்படின்னா எம்பிரேஸ் பண்ணிக்கிறது மாதிரி ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் லிட்ரலி வசந்த ருத்து அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஒரு மேனோ அப்புறம் வனலக்ஷ்மிங்கிறவோ ஒரு ஸ்திரீங்கிற மாதிரி அர்த்தம் இல்ல அப்படி உங்களுக்கு வந்து கண்ணு திருக்க பார்க்க முடியாது ஆனா இந்த வசந்த ருத்து வந்த உடனே அந்த வனலட்சுமிய பூக்களாலையும் புதிதாக உண்டான அந்த திருநாங்குரங்களாலையும் இட் மேட் த சீன் வெரி கலர்ஃபுல் அதனால எப்படி இருக்கான் அப்படின்னா இந்த ரித்துராஜாவானவன் வனலட்சுமியை ஆலிங்கனம் பண்றதுக்கு போல இருக்கு சோ இந்த மாதிரி சொல்லிண்டு தன் மனசுல இருக்கிற ஆசையும் வெளிப்படுத்துறான் இப்ப வந்து ஒரு 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 கச்சனுங்கிற ஒரு அப்பாவுடைய ஸ்டூடென்ட் அவங்கிட்ட எதுக்கு இந்த ரித்துராஜாவை பத்தி வர்ணிக்கணும் இந்த வனலட்சுமிய பத்தி வர்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ருங்கார ரசத்துக்கு போஷகமான இருக்கிற ஒரு விஷயங்களை அவ வந்து அங்க வர்ணிச்சுருக்கான் அவ வந்து வேற ஏதோ ஒரு சம்பந்தா சம்பந்தம் இல்லாம அந்த சாஸ்திரத்துல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா இட் வில் பி ஏ வெரி இன்டலக்சுவல் கான்வெர்சேஷன் பிட்வீன் தேவையானா அண்ட் கஜன் பட் வந்து அவளுடைய மோட்டிவ் அது இல்ல அவளுடைய மோட்டிவ் வந்து ஹி ஷி லைக்ஸ் சோ அதை வந்து சொல்லும் பாரு இத பாரு எனக்கு இப்ப தெரியுது அப்படின்னு அவன் வந்து தன்னுடைய தா அத வந்து எப்படி பாக்குறான் அப்படிங்கறத சொல்றான் சரியா நவநவ விசுமைஹி பாலத்ரினாங்குர சமுத்த ரோமா सद्यसमुदितभक्तिः वनदेवीम् अर्चयति वसन्तः वसन्तः अङ्गवन्दतुराजः வனலக்ஷ்மியும் ஸ்ரிஷ்யா இவன் பதிலுக்கு என்ன சொல்றான் வசந்த வனதேவியும் அர்ச்சயதி இந்த வசந்த ரித்துவானது வனதேவிய அர்ச்சனை பண்றது அப்படின்னு சொல்றான் எப்படி அப்படின்னா பால திருண அங்குர சமுத்த ரோமாஞ்சகா இது அப்ஜெக்ட் வந்து வசந்தாக்கு போறது அங்க ரோமாஞ்சாங்கிறது வனலக்ஷ்மிக்கு போச்சு இங்க வந்து இந்த ரோமாஞ்சகாங்கிறது வசந்தாக்கு போறது சோ பால திருண அங் அதாவது பக்தியால கூட மயிர் மயிர்கூச்சல் அடையலாம்ல ஸ்ரீங்கார பாவத்துலதான் மயிர்கூலச்சல் அடையணுங்கிறது இல்ல அப்படியே பக்தி பரவசத்தினால முழுகிட்டு இருக்கும் போது அப்படியே அவ அந்த பாட்டு பாடும் போதும் சரி அந்த ஸ்லோகத்தை டிசைட் பண்ணும் போதும் சொல்லி அப்படியே எனக்கு மயிர்கூச்சல் ஆயிடுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி வசந்த பால திருண அங்குர சமுத்த ரோமாஞ்ச புதிதாக வந்த அந்த திருனங்களனுடைய அங்குரம் அது அது அதனால ரோமாஞ்ச யுக்தகா ரோமாசத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வசந்த சத்ய சமுதித ராக சத்ய சமுதித பக்தி இங்க இப்பொழுது உண்டான அந்த பக்தி பாவத்தினால விகசித குசுமைகி புதிது புதிதாக பூர்த்த அந்த பூக்களினால் வனதேவியும் அர்ச்சயதி இங்க இவ கிடையாது வனதேவியும் அர்ச்சயதி இந்த வனதேவத்தையை அர்ச்சனை செய்கிறது வசந்தா அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படிங்கிறோம் ச சரியா எய்தர் அவ சொல்றதுக்கு வந்து இவன் ஜவிசாக்காம இருக்கான் இல்லைன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்ல இஸ் அப்ரோச் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் டிட் நாட் ஈவன் ஃபாலோ ஈ டிட் நாட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேவயானாங் டு கன்வே அவ வந்து சிங்கார பாவத்தோட பேசுறா அப்படின்னு கூட இவருக்கு வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இவருடைய இவருக்கு எப்படி அது தோணித்தோ சரியா ஒரே விஷயத்த ஒரு மேகம்ங்கிறது இருக்கு மேகத்துல இருக்கிற ஒரு ஏதோ அந்த கிளவுட்ஸ் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும் நம்ம பாக்குற பார்வை தானே நம்ம அதை எப்படி வந்து நம்ம வியூ பண்றோம் அதை வச்சுதானே நம்ம வர்ணிப்போம் இல்லையா சோ அவ வந்து அப்படி வர்ணிச்சா இவர் வந்து இப்படி வர்ணிச்சா சரியா பரீட்சையில எழுதும் போது பார்த்து எழுதிக்கோங்க அங்க வந்து புஷ்பாம் அப்படின்னா எல்லாம் வனலட்சுமி போவோம் போகும்

அயம் அந்நதயதி அப்படின்னா அந்நதா கரோத்தி நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரிதுராஜா வனலக்மியும் இவ அப்படின்னு ஒரு உட்பிரேட்சைய போட்டு சொல்றேன் இவர் கண்டுக்காமலேயே வசந்தா வனதேவியும் அர்ச்சயதி அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படின்னு டோட்டலி ஆப்போசிட்டா இவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான் புரியுதா அதுக்கப்புறம் நீ வேற எதையோ சொல்றியே அப்படின்னா டோட்டலிங் டிஃப்ரெண்ட் டிராக்னு

மிருணாலி சும்ப நர சும்ப நரக்த சஞ்சுகு சும்பன ரக்த ஆஹ் ஓகே சும்பன ரக்த சஞ்சுகு பிரசக்த லாட்சாருண பாதயுக்மஹ ஹம்சோயமாயாதி சரப்பிரதீரம் சங்கேத வித்வான் இவ வல்லபாயாக என்ன அப்படின்னா மிருணாலி சும்பன ரக்த சஞ்சுகு எல்லாமே வந்து இந்த ஹம்சகாக்கு அப்ஜெக்டிவா போறது அயம் மிருணாலி மிருணாலினி சும் பிரசக்தருவான்வ சம்சீரம் பிரதீரம்னா தீரம் அர்த்தம் தட்டம்னு அர்த்தம் பேங்க்னு அர்த்தம் சோ ஹம்சமானது சரக தீரம் அந்த லேக் சரவரோ அந்த லேக்கினுடைய தீரத்தை ஆயாத்தி யாரை ஆயாத்தி அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சங்கேத வித்வான் இவ இந்த ஹம்சன் வந்து ஒரு சங்கேதம் சங்கேதம் கொடுக்கறதுல ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி இருந்து கொண்டு யாருக்கு தன்னுடைய பிரியைக்கு வல்லவாயாக சங்கேத வித்வான் இவ தன்னுடைய வல்லவானா ஸ்திரீ தன்னுடைய பிரியை நாயிகா தன்னுடைய பீமேல்ல அந்த ஸ்வானுக்கு சங்கேத வித்வான் இவ சங்கேதத்தை குடுக்கு கொடுப்பதில் ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ற ஒரு வித்வானு போல ஆயாதி சரஃபிரம் லேக்கனுடைய கரைக்கு வருகிறது எப்படிப்பட்ட அம்ச அப்படின்னா அயம் மிருணாலினி சும்பன ரத்த சஞ்சுகு சோ அந்த இடத்துல பாண்டு இருக்கு அந்த பாண்டுல வந்து இந்த அன்ன பக்ஷிகள் வந்து அந்த இதனுடைய தாமரையனுடைய தண்டை வந்து சாட்டு இருக்கு அதுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி சோ இந்த மிருணாலினி மிருணாலினிங்கிறது தாமரை தண்டு அந்த அந்த கொடி அந்த அந்த கொடியை சும்பனம்னா முத்தம் உழுக்கிறது அந்த சும்பனாத்து ரத்தகா சஞ்சுகு எஸ் எஸ் சகா அந்த மிருணாலியினுடைய அந்த தாமரையினுடைய தண்டை முத்தமிடுவதால் சிகந்த சஞ்சுன பீக்கு பீக்கோட இருக்கின்ற சக ஹம்சகா புரியுறதா சோ அயம் ஹம்சகா மிருணாலினி சும்பன ரத்த சஞ்சுகு சோ மிருணால் அஹ் மிருணாலினியாக சும்பனம் மிருணாலினி சும்பனம் சும்பனேன ரத்தகா சஞ்சுஹூ எஸ் எசகா முத்தமிடுவதால் செகப்பாக்கப்பட்ட அந்த பீக்கு யாருக்கோ அது அந்த ஹம்சகா பிரசக்த லாக்ஷா அருண பாத சோ அங்க வந்து அதனுடைய அதாவது அன்னபக்ஷியினுடைய சரீரம் பூரா வெள்ளையா இருக்கு இது மாத்திரம் பீக்கு மாத்திரம் பிங்கா இருக்கு அவைகளினுடைய ரெண்டு பாதமும் பிங்கா இருக்கு செவ் செவந்து இருக்கு திஸ் இஸ் ஹவு த அன்னபக்ஷி லுக்ஸ் அங்க சரியா சில அன்னபக்ஷிகள் உச்சந்தல இருந்து வெள்ள இது வரைக்கும் வெள்ளையா இருக்கும் இந்த அன்னபக்ஷியானது உடம்பு வெள்ளையா இருக்கு அதனுடைய பீக்கும் அதனுடைய ரெண்டு கால்களும் செவந்து இருக்கு சோ அந்த பீக்கு ஏன் செவந்து இருக்கு அப்படின்னா தாமரத்தண்டுனை சும்பனம் இடறதுனால செவந்து போன பீக்கோட இருக்கு அதுக்கப்புறம் பிரசக்த லாக்ஷா அருண பாத யுக்மஹ சோ அங்க வந்து ஏதோ செகப்பு கலல லாக்ஷா அருணம்னா இந்த அல்டான்னு சொல்லுவா தெரியுமா போட்டு பா அந்த அதுதான் ரசம் லாக்ஷாரசம்னு நம்ம காவியத்துல நிறைய யூசேஜ் இருக்கு அந்த பிரசக்தம் ஸ்ப்ரெட் ஆக்கப்பட்ட அந்த லாக்ஷா அருண பாத பத் பத்மக யுக்மகா ஸோ அந்த லாக்ஷா அருணம்னா செவப்பு அந்த லாக்ஷாயாக அருண அருணவர்ணேன யாருனுடைய பாத யுக்மம் வந்து செவந்து இருக்கோ அந்த மாதிரி அந்த லாக்ஷாயாக லாக்ஷாவினால் சிவந்த பாத பேர் ஆஃப் ய அவ யாருக்கோ அவ எந்த அன்ன பக்ஷிக்கு வந்து இந்த மாதிரி செவந்த காலோட இருக்கோ அப்படி இருக்கிற ஹம்சகா மனதை என்ன பண்றது அப்படின்னா வல்லபாயாக தன்னுடைய ஸ்திரீ அன்ன கோசரம் அன்னபக்ஷிக்கு சங்கேத வித்வான் இவ எதையோ ஒரு சூச்சிக்கிற மாதிரி சங்கேதத்தை கொடுப்பதில் ஒரு வித்வான்னா எக்ஸ்பர்ட் சங்கேதம்னா ஒரு நாயகன் நாயிகாவுக்கு வந்து சங்கேதானம் சங்கேதஸ்தானம்னு சொல்லுவான் அவன் வந்து எப்பவுமே மீட் பண்ற அந்த இடத்துக்கு வந்து சங்கேதானம்னு பேரு அண்ட் அதுக்கு சங்கேதம்னா ஹிண்ட்னு ஒரு அர்த்தம் இருக்கு சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜெஸ்டரை பண்ணிண்டு அந்த சங்கேதம் சங்கேதங்கிறது இந்த ஜெஸ்டர்ன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சங்கேதத்தை கொடுத்து கொடுப்பதில் சங்கேதே வித்வான் அத பண்றதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவனான ஹம்சா வித்வான் இவ தேர்ச்சி பெற்றவன் போல இருக்கின்ற சகஹம்சா சரப்பிர தீரம் ஆயா சரசனுடைய தீரத்துக்கு என்ன ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற லாக்ஷானா லாக்ஷா ரசம் அதனால அருணம் செவந்த பாதயுக்மம் யாருக்கோ அவர் தீபா சரியா பிரமா மேடம் ராஜலக்ஷ்மி மேடம் பிரேமா மேடம் ராஜலக்ஷ்மி ரஜாஜி ஆக்சுவலா அந்த கெஸ்டர் மூலமா தெரிவிக்கிறதுங்குற மாதிரி அர்த்தமா ஆமா சங்கேத வித்வான் இவ அதான் லிட்ரலி தெரிவிக்கல அது அங்க இருந்துருக்கு அருணிக்க இப்ப வந்து தன்னுடைய ஃபீமேல்ஸ் ஃபேனுக்கு இந்த மாதிரி சங்கேதம் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற இந்த அம்சம் அங்க இருக்கு அப்படின்னு இவன் அவன்கிட்ட சொல்றான் அந்த அன்னபக்ஷி வெறும்னு மிருணாலி சும்பனம் ரத்த அதுக்கு சாப்பிட்டு இருக்கு அவ்வளவுதான் இட்ஸ் இஸ் அ வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ் இவனுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஹோல் சீன் இஸ் பாரு தன்னுடைய ஃபீமேல் ஸ்வானுக்கு இந்த மாதிரி இந்த ஹம்ச பக்ஷி வந்து இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டு இருக்கு நீயும் என் பக்கத்துல தான் நின்று இருக்க அப்படின்னு அவனுக்கு சொல்றதுக்கே அவன் சொல்றான் கிளியர்தா ராஜலட்சுமி மேடம் டவுட் இருக்கா இல்ல ஆ அதான் அப்புறம் ஒரு பாண்டு உட்காந்து அது அன்னபக்ஷியினுடைய சஞ்சு மாத்திரம் செவந்து இருக்கு காலும் செவந்து இருக்கு உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம அந்த சைடா போறோம் நம்ம சைடா அது போகும்போது அது எதுவும் அன்னபடுத்தி சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம இப்படி வந்துடும் பட் இவளுடைய இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா ஷி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் வாட் இஸ் தேர் இன் அவர் மைண்ட் டு கச்சன் பை சம் சோ வந்து இந்த ஒரு நேச்சுரலா அகாரார ஒரு விஷயத்தை அவ என்ன சொல்றா பாரு அந்த மிருணாலி சும்பனம்ங்கிறது உங்களுக்கு முத்தம் கொடுக்கறது தானே தட் இஸ் ஆல் ஸ்ரீங்கார போஷகமான வேர்ட்ஸ் இல்லையா உங்களுக்கு வந்து ஸ்ரீங்காரபரமாக ஒரு ரசத்தை வளர்க்கணும் ஒரு எண்ணங்களை வளர்க்கணும்னா அங்க வந்து கத்தியால குத்தினேன்னு யூஸ் பண்ணாலும் வச்சுக்கோ இருக்கிறவாலும் ஓடி விடுவான் ஸோ அங்க வந்து சும்பனம் ஆலம் ஆலங்கனம் ஆலிங்கனம் பண்ணிட்டா இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் உபயோகிச்சாதான் அந்த ரசத்துக்கு அது போஷகமாக இருக்கும் சோ அதனால என்ன பண்றா அது மிருணாலிய கண்டனம்னு சொல்லலாவோ அதை கடிச்சு திங்கறதுன்னு சொல்லல சும்மா ரத்த செஞ்சு அது சும்பிக்கிறதுனால அப்படின்னா அது என்ன முத்தமா கொடுத்துட்டு இருக்கு அன்னபக்ஷி இல்ல அது கடிச்சு சாப்பிட்டு இருக்கு அது இவன் எப்படி சொல்றான் அத அப்படின்னா அது வந்து முத்தம் கொடுக்குறதோனோ அதனால அதனுடைய சஞ்சு வந்து செவந்து போயிடுத்து பாத்தியா அதுக்கப்புறம் பிரசக்த லாக்ஷாருண பாத யுக்மக அந்த அந்த அருணம் இந்த கலர் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ருங்கார போஷகமான வர்ணங்கள் சரியா சோ அந்த லாக்ஷாரசம் அப்படிங்கிறது இந்த அல்டா மாதிரி அந்த கலாட்சா அருண பாத யுக்மஹ அதனால செவந்த கால்களோட அந்த அன்னபக்ஷி பாரு அது வெறும் நின்றுட்டு இருக்கு இவன் என்ன சொல்றா தன்னுடைய ஸ்திரீ அஹ் அன்னபக்ஷிக்கு பெரிய ஒரு சங்கேத வித்வான் இவ எதையோ சூச்சிக்கிற மாதிரி சரப்ப தீரம் ஆயாதி அந்த லேக்கனுடைய தீரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் அது ஒண்ணும் பண்ணல அது பாவம் ஜெயமேனு உட்கார்ந்துட்டு இருக்கு இவளுடைய கற்பனை பிகாஸ் அவ வந்து இந்த மாதிரி அவன்கிட்ட பேசணும் ஷி வாண்ட்ஸ் டு டெவலப் சச் அ கான்வெர்சேஷன் வித் கஜா அதுக்கு கச்சன் இடமே கொடுக்காம அவன் ஆஃப் ட்ராக்கா வேற ஏதோ பேசிட்டு போவான் புரியுதா இதுவும் உத்ரேக்ஷா போகுமா சங்கேத வித்வான் ஒரு சங்கேத வித்வானை போல ஆமா ஓகே நெக்ஸ்ட் படிக்கட்ட கச்ச கச்சக ஹே தேவயானே மாமா ஏவம் மமேவம் திருஷ்யத்தை மம ஏவம் திருஷ்யத்தை சோ மாமா ஏவம் அப்படிலாம் இல்ல மாமா ஏவம் நான் வந்து என்னுடைய அவுட்லுக் எப்படின்னா இப்படி அப்படின்னு அவன் வேற விதமா உனக்கு சொல்ல போறான் இப்போ சரசி அம்புஜ பக்ஷாம் கிரேங்கார மந்திர மந்திராபியசனம் ச குருவன் சம்பிராப்த சத்வோ ரஜசோ அவசேஷம் கிஞ்சித் ததானோ விரதசம்யமீவ விரதசம்யமீவ சம்யமஹா அப்படினாலே இந்த யம நியம ஆசம ஆசன பிராணாயாம அஷ்டாங்க யோகம் இருக்க யோகா இருக்கு பாருங்க அதுல அந்த யமாங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் யோர் சென்ஸ் ஆர்கன்ஸ் சோ விரத சம்யமி ஏதோ ஒரு விரதத்தை எடுத்துட்டு தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரோலர் ஒரு சம் சன்னியாசி போல எனக்கு கண்ணுக்கு தெரியறது இந்த ஹம்சகா எப்படி அப்படின்னா சரசி ஸ்நானம் சரசல ஸ்நானம் என்ன பண்ணுவான் போய் தான் குளிப்பான் சரியா அப்புறம் அம்புஜ தாமரை அதனுடைய பத்திரம்னா இலை அத வந்து பக்ஷாம் பக்ஷிக்கிறது சாப்பிடுறது கிரயங்கார மந்திர அபியசனம்ச்சூருவண்ணு அதனுடைய சப்தம் இருக்கு பத்தியாலா அந்த கிரங்கார சப்தம் அத வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த கிரங்கார மந்திர அபியசனம் அப்படின்னா அந்த கிரங்காரமே ஒரு மந்திரம் மாதிரி அத திரு அதான் மந்திரம் மனநாத் மந்திரா இல்லையா திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்றதுனால தான் அதுக்கு மந்திரம்னே பேரு சோ இது என்ன பண்றது அந்த கிரங்காரத்தை அகைன் அண்ட் அகேன் ரிப்பீட் பண்றதுனால கிரங்கார மந்திர அபியசனம் அப்படின்னா அந்த கிரங்காரம் அதனுடைய அந்த சப்தத்தை மறுபடியும் மடியும் பிராக்டிஸ் பண்ணிண்டு அபியசனம் குருவன்னு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு சோ சரசி ஸ்நானம் குருவன்னு சரசுல ஸ்நானத்தை செய்து கொண்டு அம்புஜ பத்திர பக்ஷாம் குருவன்னு அம்புஜ பத்திரத்தை கொண்டு கிரேங்கார மந்திர ச குருவன் எல்லாத்துக்கும் இந்த குருவன் நீங்க கிரேங்கார மந்திர அபியசனம் அப்பதான் கொண்டு போய் விரத சம்யமி இவ அப்படின்னு அங்க போய் சேர்க்கலாம் சரியா அபியசனம் சூர்வன்னு இந்த கிரேங்காரம்ங்கிற ஒரு மந்திரத்தை மறுபடியும் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு சம்பிராப்த சத்வக நல்ல அடைந்த ஒரு சத்வத்தோடையும் சத்வகுணத்தை ரஜசகா அவசேஷம் அதாவது சத்துவங்கிறது வெள்ளை ரஜசுங்கிறது செவப்பு அதனால என்ன அப்படின்னா அது உடம்பு பூரா சத்துவம் தான் இருக்கு வெள்ளையா இருக்கு அந்த பீக்லையும் காலிலையும் மாத்திரம்தான் கொஞ்சம் செவப்பு தெரியுது அந்த செவப்புங்கிறது அந்த ரஜோகுணம் சரியா சம்பிராப்த சத்வக சம்பிராப்தம் சத்வம் ஏன சக சம்பிராப்த சத்வக சன்னு சனு சகஹம்ச ரஜசக அவசேஷம் அந்த ரஜோகுணத்தினுடைய மீதி சேஷம் இருக்கும் பாருங்க அதை கிஞ்சித்து ததானக அப்படின்னா தாங்கி கொண்டு இருக்கான் தாங்கி கொண்டு விரதசம்யமி இவ எப்படி வந்து விரதத்தினால ஒத்த வந்து எல்லா சென்சார்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானோ அவ ஒரு யோகி போல புரியதா ஒரு யோகியை போல அவன் வந்து இருந்து கொண்டே இருக்கிறான் யாரு இந்த ஹம்சா? எனக்கு கண்ணுக்கு அதான் தோன்றது அது வந்து அது வந்து சரசி ஸ்நானம் குருவன்னு அம்புஜ பத்திர பக்ஷாம் குருவன்னு, கிரேங்கார மந்திர குருவன்னு சம்பிராப்த சத்வா டெய்லி குளிச்சுட்டும் ஸ்நானம் பண்ணிட்டும் இந்த மாதிரி கிரயங்கார மந்திரத்தை பண்ணிட்டு அதுக்கு சத்வ பிரதானம் வெள்ளையா இருக்கு ரஜசகா அவசேஷம் அந்த ரசோ குணம் ஒன்னும் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு பை பிராக்டிஸ் அதுவும் போயிடும் சோ ரஜசகா அவசேஷம் கிஞ்சித்து வர்த்தத்தை அதை கிஞ்சித்து ததான அதை தாங்கி கொண்டு விரதசம்யமி சக திருஷ்யதே நம்ம அப்படின்னு சேர்த்துக்கலாம் முன்னாடி அந்த திரு இதுவும் அழகா இருக்குல்ல இதுவும் நல்லா இருக்கு நல்ல எக்ஸாம்பிள் இது கூட சஹா திருஷ்யத்தை எனக்கு திருஷ்யத்தை இந்த மாதிரியாக என் கண்ணுக்கு போகப்பட்ட புரியுதா யோகி யோகி யா சரியா சம்யமாக அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் ஆஃப் அதுக்குதான் சம்யமகான்னு பேரு சம்யமாக அசி அஸ்தி இது சம்யமி

ஸ் இல்ல அதனால வந்து உனக்கு இது பிடிக்காது ததாஸ்தாம் குருபுத்திர அப்புறம் இருந்துட்டு போட்டோம் குரு புத்திர அப்படிங்கறது குருவினுடைய புள்ள அப்படின்னா இங்க ப்ரஹஸ்பதியினுடைய புள்ளையான் சொல்றா குருபுத்ரன்னு சுக்கரனுடைய புள்ளன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில இவ விரும்ப முடியாது இல்லையா சகோதரன் ஆயிடுவான் இல்லையா

அப்படின்னாலே ஆறு காலோட இருப்பதுன்னு அர்த்தம் பிரமரத்துக்கு ஷட்பதம்னு பேரு சோ ஷட்பத சௌரவேண நிதராம் பிரலோபித ரச்சிதங்கிருதி சம்பிரமன்னு கமல கோஷ தத் மது திரவம் சம்மதம் பிபதி சோ ஷட்பத மது திரவம் சம்மதம் பிவதி சோ வந்து என்ன இந்த பிரமணமானது இந்த மதுனா தேனு அதனுடைய அந்த திரவம்னு அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற மதுங்கிற ஒரு திரவத்தை சம்மதம் ரொம்ப ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜ்ல இருந்து கொண்டு பிபதி குடிச்சுட்டு இருக்கு சரியா எப்படி எப்படி இருக்கிற ஷட்பதா இந்த பிரதம விபக்தியில வருது எல்லாமே இந்த ஷட்பதத்துக்கு அட்ஜெக்டிவ் சௌரபேன நிதராம் இஸ் அட்ராக்டட் லோபம் அப்படின்னாலே லோபக பிரலோபாகனா கிரீடின்னு அர்த்தம் இங்க வந்து அட்ராக்ட் செய்த செய்யப்பட்டன்னு நீங்க எடுத்துக்கோம் இழுக்கப்பட்ட சோ சௌரபேன அதாவது எதையா உனத்துல அட்ராக்ஷன் இருந்து அதை அது அடையணுங்கிற ஒரு எண்ணமே வரும் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இல்ல அது அது அந்த விஷயம் புடிச்சுடுத்து அப்படின்னா இதை எப்படியான அடைஞ்சிடணும்ங்கிற ஒரு லோபம் புத்தி வரும் சோ சௌரவேன நிதராம் பிரலோபிதா சௌரபம்னா இது பிராக்ரன்ஸ் ஃப்ராக்ரன்ஸ்னால நிதராம் மிகவும் பிரலோபிதா இழுக்கப்பட்டவனான ஷட்பதகா அதுக்கப்புறம் என்ன பண்றது ஜங்கிருதி உண்டாக்கப்பட்ட ஜங்கிருத்தினா அதனுடைய அந்த பஸ்ஸிங் சவுண்டு அதனகனா சவுண்டு அர்த்தம் துவனிகின்னு அர்த்தம் ஜங்கிருதினா அந்த பஸ்ஸிங் ரச்சித உண்டாக்கின உண்டாக்கப்பட்ட ஜங்கிருதி ஸ்வனகா அந்த பஸ்ஸிங் சவுண்டோட சம்பிரமன்னு பிரமணம் பண்ணிக்கொண்டு எல்லாம் ஷட்பதக அட்ஜிப்டுவா போறது கமல கோஷ சங்கத்தகா கமலம்னா தாமரை தாமரனுடைய கோஷம்னா அந்த உள்ள இருக்கிற அந்த மூடிக்கிறது இல்லையா அந்த கோஷத்துக்குள்ள போய் உட்கார்ந்து கொண்டு தத் மது திரவம் சம்மதம் பிபதி அதுக்குள்ள ஜம்மன உட்கார்ந்து அந்த வந்து அந்த தேனை வந்து நன்னா பருகின்றிருக்கு புரியுறதா ஆஹ் சரியா இருக்கா இந்த மாதிரி ஷட்பத சௌரபேண நிதராம் பிரலோபித ரிஸ்வன கமல கோஷ சங்கத தத் மது திரவம் சம்மதம் அப்படின்னு இவ சங்கதிரவம் சரியா அதுக்கப்புறம் அவர் என்ன வர்ணிக்கிறார் ஆஹ் பாரு அதுக்கப்புறம் அதனுடைய அவ அதனுடைய அவஸ்தைய நிலைமைய என்னன்னு பாரு அப்படிங்கிறார் ஆஹ்

ஏவ நலம் முகுலி பவேத்து நலம்னா இங்க இது லோட்டஸ் அந்த லோட்டஸ் ஆனது முகுலி பவேத்து அப்படின்னா அப்படியே முட்டு மாதிரி மூடினுடும் இட் வில் க்ளோஸ் இட்ஸ் பெட்டல்ஸ் ஓகேவா பம்பரஹா அப்படின்னா உங்களுக்கு வண்டுன்னு அர்த்தம் சரியா பம்பரக தூ நிர்கம நிர்கமார்த்தம் அனுபாத்த சாதன அந்த வண்டானது வெளிவரத்துக்கு அடைய முடியாத கிடைக்காத உபாத்தம்னா அடைந்ததுன்னு அர்த்தம் அனுபாத்தம்னா கிடைக்க முடியாத ஒரு சாதனம்னா ஒரு வழி ஒரு ஒரு கோ அவுட் என்ன இவகரையனா இவகரேனா இவங்கிறது யானை யானையினுடைய கையினால் கொல்லப்பட போகிறது அப்படின்னு இவனுடைய அப்ரோச் ஒரே வண்டு வந்து அந்த சௌரவத்தினால பிரலோபிதமாக ஜங்காரம் பண்ணிண்டு அந்த கமல கோஷத்துக்குள்ள உட்காண்டு அந்த மதுவை குடிக்கிறது அழகான்னு இவ சொல்றா ஆனா இதனுடைய ஷார்ட்லி இதனுடைய அவஸ்தை என்ன போறதுங்கிறத நான் சொல்றேன் கேளு அப்படின்னுட்டு பகவான் அஸ்தேதி அஸ்தத்தை அடைவார் சத்தியேவ நலம் ஸோ சூரியன் அஸ்தவனா ஆனவுடனே லோட்டஸ் தன்னுடைய இதழ்களை மூடி நிடுவோம் சோ சத்திய ஏவ நலம் முகுலி பவேது முகுலமா போய்டும் பம்பரஹா அப்படின்னா வண்டு பம்பரஹா தூ நிர்கமார்த்தம் வெளிவரத்துக்கு அதுபார்த்த சாதன அடைய முடியாத வழியோடு இருந்து கொண்டு இவகரேன அமியதை யானையினுடைய கையினால் கொல்லப்படும் கொல்லப்படுகிறது புரியுறதா அப்படின்னு இவனுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் இது கான்செப்ட் அங்க பாக்குற அந்த விஷயத்த அவன் வந்து அவன் வந்து சிங்காரபரமா பார்த்துட்டு இருக்கா இவருக்கு அது அதுக்கு நேர்புறமா வேற ஒரு அப்ரோச்சோட இவர் பாக்குறார் சரி

இவன் எப்படிப்பட்ட ஆளுடாப்பா எனக்கு ஒண்ணும் புரியல இவனை பத்திங்கிறான் எதை சொன்னாலும் வேற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறானே இவனை நான் எப்படி வந்து வழிக்கு கொண்டு விடுறது அப்படின்னு யோசிக்கிறான் அப்புறம் பிரகாஷம் கச்ச அகம் அத்த மதபீஷ்டதாயகம் கஞ்சித் தேவம் ஆராதயாமி உடனே இவன் வந்து ரூட்ட மாத்துரா சோ கச்ச அஹம் அத்திர இவர் எப்பவுமே பூஜை பாட்டம் எதுவும் பிடிக்கணும்னா இவன் வழியிலே போலாம் அப்படின்னுட்டு அஹம் அத்திர மத் அபிஷ்டதாயகம் மத் மம அபிஷ்டதாயகம் என்னுடைய அபிஷ்டம்னா இஷ்டம் இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கஞ்சித் ஏதோ ஒரு தேவனை சுவாமியை அஹம் ஆராதயாமி அப்படின்னு இவன் சொல்றான் சரியா அப்புறம்

அண்டு நார நீராஜயாமி நீராஜனம் பண்றேன் சம்பிரார்த்தயாமி பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு நாலு வருப போடுறான் என்ன யார் யாரு அப்படின்னா மகரத்வஜம் உத்தமாங்கம் சோ வந்து மகரத்வஜம் அப்படின்னா மகரஹா அப்படின்னா அர்த்தம் மீனை தன்னை துவஜம்னா கொடி சோ மகரஹா துவஜே எஸ் சகா சோ மீன் மீன் கொடியில் யாரோ மன்மதன் மன்மதன் வந்து மன்மதனுடைய கொடி என்னன்னா மீன் கொடி சோ அந்த மகரத்தை தன்னுடைய கொடியில் வைத்து கொண்டிருக்கின்ற மகரத்வஜா என்னன்னா உத்தவாங்கம் நல்ல உத்தமமான ஒரு சரீரத்தோட இருக்கின்ற அவனை அகம் ஆராதயாமி நான் ஆராதிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆமந்திராயாமி கூப்பிடுறன் யாரு அப்படின்னா குசும ஸ்தகித இந்து மௌலி இந்து மௌலி மௌலவும் எஸ் எ சகா இந்துவான இந்துனா மூணு மூணு தலைவரை யாருக்கு பரமேஸ்வரனுக்கு சோ அந்த இந்து மௌலி அவரை என்ன பண்றான் அப்படின்னா குசும ஸ்தகிதா குசுமேன குசுமைஹி ஸ்தகிதா பெரும் புஷ்ப பானங்களால ஒரு செகண்ட் கலக கலக கலக்கத்துக்கு உட்பட்டான் அதாவது குமார சம்பவ கதை தான் அது தாரகாசுரனை அழிக்கணும் பார்வதி பரமேஸ்வரன் ஒன்னு சேர்ந்தாதான் அவளுக்கு புறக்க போற சுப்பிரமணிய சுவாமி தாரகாசுரனை அழிப்பான் இதுதான் சோ தேவர்கள் வந்து மன்மத்தனை ஏவி விடுறான் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹிமாலய ஹிமத் பர்வத்துல போய் அவர் பரமேஸ்வரனுடைய தபச கலச்சி விடுன்னு மர்ம மண்மத்தனை ஏவி விடுறா மன்மதனும் அஞ்சு பானங்களை வச்சுட்டு இந்த வசந்த ருத்துவ சகாய பூதமாக வச்சுண்டு மது மாசத்தை வச்சுண்டு போறான் போயிட்டு அவன் ஒண்ணு அம்ப விடலை எடுத்து வச்சான் பட் அது கஷணம் ஒரு செகண்ட் பாக்குறாரு அவர் அப்படியே எரிச்சு விடுறாரு ஆனா அவர் ஒரு செகண்ட் கண்ணை தரந்து பாரதிய பார்த்தாரோன்னு அந்த ஒரு க்ஷணம் எனக்கு போறோங்கிறான் குசும ஸ்தகித இந்து மௌலியம் அப்படின்னா குசுமையி ஸ்தகிதா இந்து இந்து மௌலிஹி ஏன சக தம் சோ கு புஷ்பங்களினால் அவன் அவன் வச்சுட்டு இருக்கிறது அசோகம் அஹ் என்னது என்னது அரவிந்தம் அசோகம் சூத மாளிகான்னு ஒரு அஞ்சு புஷ்பம் அந்த புஷ்பந்தான் அவனுக்கு பானம் தனுஷ்பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகாகம் வசந்த சாமந்தோ மலையமரு தாயோதன ரபக இல்லையா சவுந்தரலகரியில சோ வந்து குசுமஸ்தகித்த இந்து மௌலியம் குசுமத்தினால அதுதான் அவருக்கு கிருத்தஸ்மரகன்னு பேரு அம்பாளுக்கு வந்து விகிருத்த ஸ்மராயின்னு பேரு அர்தநாரிஸ்தவத்துல பாத்தல்னா கிருத்தஸ்மராய விகிருத்தஸ்மராயின்னு பாடுவர் கிருதஸ்மராகனா எவர் எவன் எவர் ஒருத்தர் ஸ்மரனை வந்து கொண்டுட்டாரோ ஐ மீன் எரிச்சுட்டாரோ கிருத்தஸ்மரஹா ஏனசகா கிருத்தஹா ஸ்மரகா ஏனசகா ஆஹ் அதே மாதிரி விக்கிருத அஹ் சாரி விக்கிருதா ஸ்மரகா ஏனசகா அப்படிங்கிறது பரமேஸ்வரனுக்கு போறது கிருதஸ்மரா அப்படின்னு அம்பாளுக்கு போறது கிருதஸ்மராயை விகிருத்தஸ்மராய இங்க முதல்ல ஒரு ஸ்திரீலிங்கம் இங்க ஒரு புல்லிங்கம் மாத்தி மாத்தி அர்த்தநாரி ஸ்தோத்திரத்துல அரிஜங்கிறர் எழுதியிருப்பார் சோ அங்க வந்து என்ன அப்படின்னா குசும ஸ்தகித இந்து அப்படின்னு புஷ்பங்களாலேயே ஸ்தகிதம் அப்படின்னா ஆட்டப்பட்ட அந்த இந்துவ தன்னுடைய தலையில வச்சுட்டு இருக்கிற அந்த பரமேஸ்வரன் அப்படிப்பட்ட அந்த மன்மதனை அகம் ஆமா ஆமந்திரையாமி இன்வைட் பண்றேன் சரியா இந்து மௌலோ சொல்லும் சொல்லும்போது இந்து மௌலிகிங்கிறது ஈஸ்வரனுக்கு போகும் சரியா இந்து மௌலின்னு தனியா வச்சுருங்கோ குசுமைஹி சகிதகா இந்து மௌலிகி ஏன சக தம் இந்து அந்த மன்மதம் அவனை அகம் ஆமாந்திரயாமி அதுக்கப்புறம் நீராஜயாமி அவனுக்கு நீராஜன காமிக்கிறேன் நிரங்கம் நிரங்கம் அப்படின்னா அங்க ரகிதா அனங்ககான்னு பேரு மன்மதனுக்கு அதுதான் மன்மதன் அந்த சர்க்கத்துல சர்க்கடிக்கும்பது குமார சம்பவத்துல அனங்கலேகா அப்படின்னு போட்டுருப்பாங்க அனங்கலேகா அப்படின்னா என்னுடைய சொந்த இன்டர்பிரேஷன் அது அனங்கலேகா அப்படின்னா அங்கம் தான் உங்களுக்கு பார்ட்ஸ் நடத்தும் சரீரஸ்திய அங்கம் பார்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம லெட்டர்னு ஒண்ணு எழுதினோம்னா இட் ஹேஸ் அட்ரஸ் டு அட்ரஸ் கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் பாடி ஆஃப் த லெட்டர் சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் எல்லாம் எழுதுவோம் ஆனா பிரேம பத்திரத்துக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் எழுதுறேன் சைன் போட்டு இதா இது சீலா போட்டு கொடுப்பா இல்ல அதுக்குதான் அதுக்கு இல்லாத ஒரு லேகா ஒன்னு அட்ரஸ் நோ அட்ரஸ் நோ சிக்னேச்சர் மன அண்ட் இஸ் நோ இன்ஹிபிஷனே கிடையாது மனசுல என்ன தோன்றதோ அதை எழுதுறதுதான் பிரேம பத்திரிக்கா இல்லையா சோ இந்த அனங்கலேகா அதுதான் இங்க நிரங்கம் அப்படிங்கிறது மன்மதனுக்கு அனங்கஹான்னு பேரு நிரங்கா யாருக்கு அங்கம்ங்கிறதே கிடையாது அதுபோது அவரை எரிச்சுட்டாரோ பரமேஸ்வரன் சோ அந்த நிரங்கம் சரி அங்கமே இல்லாதவள் நீ எப்படியா பாப்ப அப்படின்னா மனசு பிரபவம் மனசுல தோன்ற மனசுல இருந்துட்டு சரியா அப்படிப்பட்ட அவரை அகம் நீராஜயா ஒருத்தரை ஒரு ஆகாரமே இல்லாத ஒருத்தரை வந்து எப்படி வர்ஷிப் பண்ண முடியும் அப்படின்னா மனசுல இருக்கிறது சுத்த பிரம்ம சைத்தன்யம் நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம் இருந்தாலும் மனசுல நினைச்சுண்டு உபாசிக்கணும் சோ வந்து நிரங்கம் மனசு பிரபவம் நீராஜயாமி அப்புறம் சம்பிரார்த்தையாமி என்ன பிரார்த்தனை பண்ணிப்பேன் அப்படின்னா தைத கிரக காரணாய தைத்தகானா பிரியன் பிரியனை வந்து பிரியனுடைய கிரகணம்னா பிடிக்கிறது அத அதுக்கு காரணபூதமாக இருக்கின்ற அவரை அவருக்கு ஒரு ஒரு சம்பிரார்த்தயாமி அவரை பிரார்த்திக்கிற அது கோசரம் பிரார்த்திக்கிறேன் சரியா தைத்தசிய கிரகணம் தைத்த கிரகணம் அஹம் மன்மதம் சம்பிரார்த்தாமி பிரியர்தா தீபா பிரியர்தா சோ மகரத்வஜன நான் மன்மத்தனை பிடிச்சுதான் உன்னை வந்து எப்படியான வசீகரணம் பண்ணணும்னு அதாவது செடி ஒண்ணும் இது வந்து அப்படியே குமார சம்பவத்துல மூணாவது சர்க்கத்துல அப்படிதான் முதல்ல ஜங்கமா இருக்கிற விஷயங்கள் செடி கொடி எல்லாம் அந்த வசந்தருத்துல எப்படி இருந்ததுன்னு வர்ணிச்சுன்னு வருவார் அதுக்கப்புறம் ஸ்தாவர குரூபமாக இருக்கிற ஃபர்ஸ்ட் மான ஆரம்பிப்பார் மான் வந்து அங்க இருக்கிற அந்த அந்த இந்த தூசியினால போலன் கிரைஞ்சனோட தூசியினால கண்ணெல்லாம் மூடி அதுக்கு கண்ணு தெரியாம அப்படி இருக்குன்ற இருந்தது ஜந்துக்கள்னுவர் அதுக்கப்புறம் பும்ஸ்கோக்கிலாகா அதாவது இந்த மேல் குக்கூஸ் இருக்கு பாருங்க அவைகள் வந்து ரெண்டு விஷயத்துக்கு தான் கூஜனமா ஒன்னு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் டெரிட்டரி அண்ட் இன்னொன்று வந்து ஃபீமேலை வந்து ப்ராம்ப்ட் பண்றதுக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு இது ரெண்டுக்கு தான் குக்கு பண்ணுமா அந்த சப்தம் கொடுக்குமா கூஜ சுஜ அப்படின்னு வரும் பதம் அங்கே சோ இந்த அது அடுத்தது வந்து முனிவர்களுக்கு போவார் தபஸ்விகள்லாம் ஒரு செகண்ட் வந்து இந்த வசந்த ருத்துல தடுமாறினா அதுக்கப்புறம் சமயமேன திருப்பியும் கொண்டு வந்துடா அப்படின்னு வசந்த ருத்துவை குமாரசம்பட்டல வர்ணிப்பாரு அதே மாதிரிதான் இங்க என்ன அப்படின்னா முதல்ல செடி கொடி எல்லாம் வர்ணிச்சா முதல்ல வித் இது புஷ்பங்கள் விகசித்த புஷ்பம் வசந்த ருத்து ருத்துராஜான்னு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அன்னப்பட்சிகளை கொண்டு வந்தா அதுக்கும் ஒண்ணு மசீலங்க அதுக்கப்புறம் பிரமரங்களை கொண்டு வந்தா இது ரெண்டும் வந்து இது அஹ் ஜங்கமங்கள் தாவரங்களா இருக்கிறத முதல்ல வறுமைச்சுட்டா இந்த இதெல்லாம் பூக்கள் கொடிகள் எல்லாத்தையும் இப்ப திருப்பி என்ன வரா அப்படின்னா ஆஹ் ஈஸ்வர ரூபமாக அந்த மன்மத்தனையே உபாசிக்கிறேன் அவன் தான் வந்து ஏதாவது ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்றான் புரியுதுல சோ மகரத்வஜம் உத்தமாங்கம் ஆராதயாமி சரியா அப்புறம் ஆஹ் குசும ஸ்தகித இந்து சோ இந்த இந்து அவ மௌலியும் உபாசிக்கல அந்த குசுமத்தினால நிறுத்தப்பட்ட இந்து மௌலிகிங்கிறது பரமேஸ்வரன் சரியா அந்த இந்து மௌலியானது நிறுத்தப்பட்டது யாரோ அவனால் இந்து மௌலிகி ஏன ஸ்தகிதா தம் சரியா ஆமந்திரையாமி அவனை இன்வைட் பண்றேன் மனசி பிரபவம் நிரங்கம் மனசுல உண்டார அங்க அங்கரகித சக மன்மதம் அந்த வன்மதனை நீராஜயாமி நீராஜனம் பண்ற தைத கிரகக்காரனாய என்னுடைய தைத்தனுடைய கைய புடிச்சுக்கிறதுக்கு அதை கிரகணம் பண்றதுக்கு காரணபூதமாக இருக்கின்ற இருப்பதற்காக சம்பிர்த்தயம் ஐ பி டு பிளே சம் ரோல் இன் மீ ஹோல்டிங் ஹேண்ட் ஆஃப் மை லவர் கிட்ட சேர்றதுக்கு மன்மதனுடைய சகாயம் எனக்கு போகணும் அப்படிங்கறத வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஐ திங்க் இது அந்த ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழின்னு ஒண்ணுத்துல ஃபுல்லும் மன்மதனையே மண்மதனுக்கே விரதம் வச்சிருந்து என்ன ரங்கநாதன் ட சொல்றான் சோ அது ஞாபகம் வருது எனக்கு இப்போ அது வச்சே ஆமா ஆராதயாமி மகரத்வஜம் உத்தமாங்கம் ஆமந்திரயாமி குசுமஸ்தகித இந்து மௌலியம் நீராஜயாமி மனசி பிரபவம் நிரங்கம் சம் பிரார்த்தையாமி தைத கிரக காரணாய அதுக்கு கஜனோட இருக்குல என்ன பாருங்க பாருங்கானே அஹம் கேத்து கிரக சாந்தி அர்த்தம் தம் பிரார்த்தையாமி நான் என்ன பண்றேன் கேத்து கிரக சாந்தி அதுக்கோசரம் தம் பிரார்த்தையாமி நான் வந்து அவரை அந்த தேவனை நான் பிரார்த்திக்கிறேன் எந்த தேவனைங்கிறது இங்க வர பொறுத்து கிழ ஆஹ் படிங்கோம்

மம தூ இந்திர வஜ்ரா வந்து விரத்தங்களுடைய வேறு சோ உன்னோட பதினாலு அக்ஷரமோட இருக்கின்ற ஆராதயாமி மகர துவஜமுத்தமாங்கம் ஆமந்திரயாமி குசுமஸ் தகிதேந்து மௌலியம் நீராஜயாமி மனசி பிரபவம் நிரங்கம் சம்ப்ரார்த்தயாமி தைத கிரகக்காரனா ஏன்னு நீ வசந்த திலகால போட்டேன்னா பதினாலு அக்ஷரத்தோட நான் வந்து அந்த மூணத்தை எடுத்துபிட்டு வஜ்ரா பதினோரு அக்ஷரம் அதுல வந்து அந்த மீட்டர்ல நான் ஒரு ஸ்லோகத்தை போடுறேன் அப்படின்னு போடுறார் அவர் சரியா படிங்க ஆராதையாமி துவஜம் துவஜம்ங்கிறது கேத்துங்கிற அர்த்தம் இருக்கு சோ கேதும் அஹம் ஆராதையாமி உத்தமாங்கம் கேதும் அஹம் ஆராதையாமி சோ என்ன அப்படின்னா உத்தமாங்கம் உங்களுக்கு வந்து ஆராதயாமி ஆராமி துவஜமுத்தமாங்கம்ஜஜம்ேதும் உத்தமாங்கம் நல்ல ஒரு ஒரு தலையோடு இருக்கின்ற சோ கேத்துக்கு இல்லையாமி ஸ்தகிதேந்து மௌலி சோ வந்து அஹ் சோ ஸ்தகிதா அஹ் இந்து மௌலிகி சோ வந்து அஹ் நிறுத்தப்பட்ட அந்த ஸ்தகித இந்து மௌலிங்கிறது இந்த இடத்துல வந்து இந்து மௌலோ எஸ் எ பரமேஸ்வரன் கிடையாது இந்து மௌலிங்கிறது பூர்ணச்சந்திரன் பூர்ணச்சந்திரன் ஆனது யாரால் ஸ்தகிதகா நிறுத்தப்பட்டதோ கிரகண காலத்துல சரியா அப்புறம் நீராஜயாமி பிரபவம் நிரங்கம் சோ வந்து நிர பாருங்க நிர்கதகா அங்ககா கரெக்ட் அவருக்கு சரீரம் இல்ல சோ வந்து உத்தமா தலை தான் இருக்கு சோ வந்து நீராஜயாமி பிரபவம் நிரங்கம் பிரபவம்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கின்ற நிரங்கம் நிர்கதகா அங்ககா எஸ் எஸ் தம் நிரங்கம் கேத்தும் சம்பிர்த்தயாமி கிரகாரனாய அப்படின்னா கிரக காரணம் அப்படிங்கிறது கிரகத்தினுடைய ஆஹ் இந்த மாதிரி கிரகணம் வரத்துக்கு காரணபூதமாக இருக்கின்ற அவருக்கு ஆஹ் கிரக காரணம்ங்கிறது இல்லைன்னா கிரகசாந்தி காரணம் வச்சுக்கோங்க கிரகத்தினுடைய கிரக பீடா அத பீடா நிவாரணார்த்தம் அதுக்கு காரண போ காரணத்துக்கோசரம் காரணமாக இருக்கணும்ங்கிறதுக்கோசரம் அகம் கேதும் அகம் கேதும் சம்பிரா சம்பிரார்த்தையாம சரியா சோ துவஜம் அப்படிங்கிற போது கேத்து சோ கேத்துவை அவர் எப்படி இருக்கார் உத்தமாங்கம் உத்த உத்தம் சரீரத்திலே உத்தமமான அங்கம் எது அப்படின்னா நம்மளுடைய முகம் உம் கலை சோ வந்து அந்த முத்தமாங்கத்தோட இருக்கின்ற அந்த துவஜம் கேதும் அகம் ஆராதையாமி ஸ்தகித இந்து மௌலியும் கேத்தும் ஆஹ் ஆமந்திரையாமி இந்து மௌலிங்கிறது இங்க பூர்ணச்சந்திரன் சோ அந்த அந்த பூர்ணச்சந்திர கல எல்லா கலையோட இருக்கின்ற அந்த பூர்ணச்சந்திரனை பூர்ணச்சந்திரனை அஹ் தகித இந்துமௌளி சம் கேத்தும் அஹம் ஆமன் நீராஜையீ பிரபவம் நிரங்கம் ச வந்து பிரபவம் ரொம்ப சக்தியோடு இருக்கின்ற அங்கரகிதனான அவரை அகம் நீராஜையீராஜனாராய சம்பிராத்தமி கிரக நாசனா சோ அத வந்து கிரகாந்திபோஜனம் அஹம் கேதும் சம்பிராத்தி ஏன்னா அவர் அதுக்குதானே ஆசை ஆரம்பிக்கிறார் கேத்து கிரக சாந்தி அர்த்தம்னு போடுறாருல அதனால முடிக்கும் போது கிரக சாந்தி அர்த்தம்னு போட்டுடலாம் கிரக சாந்தி அர்த்தம் கிரக நாசனாய கிரக சாந்திக்காரனாய சம்பிராத்தையா சரியா சரியா இருக்க நிரங்கம்னா கேது கேது ஆமா ஆமா அங்க அங்கு அர்த்தம் கேத்து எட்டுல இருந்ததுன்னா லவ் மேரேஜ் நடக்கும்னு ஜோசியன்னு சொல்றது அதனால உனக்கு இங்க கேத்து பரிகாரம் ஆகட்டும் இந்த லவ்ங்கிற ஃபீலிங் ஒண்ண விட்டு போகட்டும்னு சொல்றான் போல

ஆஹ் சாமரஸ்யம் அப்படின்னா சமரசதா அதனுடைய பாவம் சாமரஸ்யம் ஒரு ஒரு கம்பர்டபிலிட்டியே இல்லையே நமக்கு உனக்கும் நான் என்னத்தையும் ஒண்ணு சொல்றேன் ஒரு ரசமே இல்லாம நீனும் நான் மன்மத்தைல பூஜிக்கிறேங்கிற நீ கேத்துவ பூஜிக்கிறேங்கிற என் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சாமரஸ்யம் ந வரசிவமாஹோ அப்படிங்கிறா ஆஹ் ஆஹ் கச்சஹா அஹோ பிரத் சாமரசம் மஹாமி பிரத் சாம பிரத் சாமங்கிறது சாமவேதத்துல உண்டு ஆமா சாமத்துல அந்த பதிலுக்கு சொல்றான் தே தேவயான அபி அபிமுகனா மூஞ்சிக்கு நின்ன நின்னுண்டு முன்னாடி நின்னுண்டு பேர் அபிமுகம் சூர்யாபிமுக திஷ்டத்தின்னு சொல்றோம் இல்லையா சூரியனுக்கு எதிர்க்க நிக்கிறான் அப்படின்னுட்டும் இந்த இடத்துல தேவயானா அபிமுகா அப்படின்னா

சேங் சம்திங் எல்ஸ் சரியா அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்கலாம் ஒண்ணு பாஷண சாத்துர்யம் சில வந்து தன்னுடைய ஸ்பீச் எக்ஸ்பர்டை காமிக்கணும்னு பேசும் சாத்துர்யம் இதுவா ரொம்ப கிரேட் ஸ்பீக்கர் ஆவிஷ்கரணம் இதுவா இல்லைன்னா நிஜமாவே அவனுக்கு மனசுக்குள்ள இதுதான் இருக்கா இல்லைன்னா அவதித்த மதனகா இதுவா சோ அவதித்தா மதனகா ஏனசக சோ அறியப்படாத மதனாவஸ்தா அந்த மாதிரி இருக்கானா அவன் அதாவது சில பேருக்கு வந்து சில நாயகனுக்கு அந்த நாயிகாவை பிடிச்சா கூட வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி சில பேர் லோகுந்தலாம் சோ அந்த பாஷ சாத்துர்யமா இவ்வளவு இல்லன்னா ஹிருதய ஆவிஷ்காரணமா மனசுல அவனுக்கு இதுதான் இருக்கா தட் இஸ் வாட் இஸ் இஸ் எக்ஸிபிட்டிங் வெளியில காமிக்கிறானோ எக்ஸ்பிரஸ் இல்லன்னா அவிதிதா மதனம் என்ன அறியப்படாத மதனாவஸ்தையில இருக்கானா அநஜாயத்த தெரியலையே அப்படின்றான் ஆஹ் பவத்து வஷம் ஆனேயः லாலனீயः பரியா குலா திட்டத்தி ஆஹ் கிரமஷ கிராஜுவலி வசம் இ நீட் டு என் வசத்துக்கு கிரமமா மொள்ள மொள்ளமா கொண்டு வரணும் லாலனியா அப்படின்னா இவனை கஜோல் பண்ணணும் அப்படி கஜோலிங் பண்ணி இவனை சரி கட்டணும் அப்படின்னு சொல்றான் இது பர்யாகுலா திருஷ்டத்தை ரொம்ப ஒரு வருத்தத்தோட நின்றுட்டு இருக்கா ஆஹ் கச்ச தேவையானே ஆச்சாரிய பாதா நிரீட்சந்தே சந்தியாவந்தன வேலா எம் தாவத் உடஜம் பிரதி நிர்வர்த்தாவகை சோ தேவையானே ஆச்சாரிய பாதாக நிரீக்ஷந்தே ஆச்சாரிய பாதா குரு வந்து நிரீக்ஷந்தே இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் சரியா ஈக்ஷணம்ங்கிறது பாக்குறது ஈக்ஷதே அப்படின்னா நிரீக்ஷதே அப்படிங்கிறது வெயிட் பண்றதுன்னு அர்த்தம் சந்தியாவந்தன வேலாச்சை ஃபார் ஈவினிங் சந்தியாவந்தனம் பண்ற டைம் வேளானா டைம் ச இம் தாவது உட்டஜம் பிரதி நிர்வர்த்த நிவர்த்தாவகே உட்டஜம் ஹெர்மிடேஜ் குறிச்சு நம்ம போயிடலாம் இது நிஷ்கிராந்தம் இது பஞ்சமோ அங்க இதோட விடாத அனுஷ்டானம் பண்றான் அதுதான் தெரியறது இல்ல மாத்தி மாத்தி விரஸ்பதியோட பிள்ளையா இருந்து நான் அனுஷ்டானம் பண்ணலாம் ஆமா